ரோட்ல சுத்திட்டு திரியறவன பாக்குற மாதிரி ரொம்ப கேவலமா பார்க்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு நம்ம பழைய ஏரியா கும்பல்லாம் வரும். அவங்கெல்லாம் நம்மள பார்த்து கைகூட்டி சிரிச்சா நம்மளால தாங்க முடியுமா? வேற ஒண்ணும் வேணாம், இவர் ஆட்டோல போய் மண்டப வாசல்ல இறங்கணும்னு வச்சுக்கோ. என்னடி ஓடீஸ்வரம் குடும்பம்னு சொன்ன, ஆட்டோல வந்து இறங்குறீங்கன்னு கேட்டா நம்ம முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுக்குவோம்? என்னம்மா சொல்ற? அந்த கேள்வியாலேயே நாக்கு புடிங்கிட்டு சாகுற மாதிரி இருக்காது. போது நிறுத்துங்க. நான் ஏதோ தப்பான தொழில் செஞ்சு பொழைக்கிற மாதிரி இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கீங்க. அடுத்தவங்களை ஏமாத்தி பொழைக்காத எந்த தொழிலும் கௌரவமான தொழில் தான். சூழ்நிலை காரணமா வாழ்க்கையில மேல போறதும் கீழே இறங்குறதும் எல்லாருக்கும் சகஜமா நடக்கிறது தான். அது அசிங்கமாவோ இல்ல தோல்வியாவோ எடுத்துக்கோங்கற அவசியம் இல்ல. வெளியில போய் இப்படி பேசுனீங்கன்னா எல்லாரும் உங்களை முட்டாள்னு சொல்லிடுவாங்க மாப்பிள்ள. பணம் தான் இங்க முக்கியம், பணம் தான் எல்லாம். நீங்க சொல்ற குணத்தை வச்சுக்கிட்டு இங்க ரொம்ப நாளா குப்பை கொட்ட முடியாது. அம்மா, இப்போ இந்த வாக்குவாதம் தேவையா? இப்ப நம்ம என்னதான் பண்ண போறோம்? சஞ்சய் நம்ம கூட வராரா இல்லையா? அத ஃபர்ஸ்ட் சொல்லு. இங்க பாருங்க, எனக்கு உங்க கூட வரதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆட்டோ ஓட்டி தான் என் குடும்பத்தை காப்பாத்துறேன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு எந்த அவமானமும் இல்ல. ஆனா எங்களுக்கு அதுதான் பெரிய அவமானம் மாப்பிள்ள. மண்டபத்துக்கு போகணும்னா வண்டிக்கு அனாவசியமா செலவு பண்ணணும். அந்த பணத்தை மிச்சம் பிடிக்கதான் உங்க ஆட்டோல போலான்னு முடிவு பண்ணோம். நீங்க எங்களை மண்டப வாசல கொண்டு போய் இறக்க வேண்டாம், கொஞ்சம் தள்ளியே இறக்கி விட்டுருங்க. காரை தள்ளி பார்க் பண்ணிட்டு நடந்து வரணும்னு நாங்க சொல்லிக்கிறோம். இந்த பொய்யும் வேஷமும் தேவையாத? இப்படி எல்லாம் இருந்தாதான் இந்த காலத்துல பழக்க முடியும் மாப்பிள்ள. நேரமாச்சு, போய் காக்கி சட்டைய போட்டு வாங்க, கிளம்புவோம். அப்பா வீட்டுக்கு போனீங்களா? எல்லார்கிட்டயும் விஷயத்த சொல்லிட்டீங்களா? கார்த்தி உங்க கூட வந்திருக்கானா? கார்த்தி எங்கப்பா? கார்த்தி, கார்த்தி என்னாச்சுப்பா? ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? சென்னையில இறங்கினதும் உன் வீட்டுக்கு போறதுக்கு தான் ஆட்டோ பிடிச்சேன். போற வழியில ஒரு திருட்டு பையன். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? என் போனு, மணி பர்ஸ், விலாசம் இருந்த பேப்பர் எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிட்டாமா. ஏப்பா, போற இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்க கூடாதா? இவ்வளவு வயசாயிடுச்சு, இன்னும் இப்படி இருந்தா எப்படி? அது சரி, நிலா வீட்டுக்கு போனியா இல்லையா? அந்த விலாசம் தான் பையோட போயிடுச்சேக்கா. எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த ஆத்தாவை பார்த்து நம்ம அறிவை அமுச்சு வச்சா. அதெல்லாம் சரிதாண்டா, போன வேலை முடியலையே. நீ புருஷனோட வருவேன்னு நிலா ஆசையோட காத்துட்டு இருந்தா, அவளை ஏமாத்துற மாதிரி ஆயிடுச்சுல்ல. பரவாயில்ல பாட்டி, பேக் தொலைஞ்சு போனதுக்கு இவர் என்ன பண்ணுவாரு? வேதனை இப்போதைக்கு முடியாதுன்னு கடவுளின் தலையில எழுதியிருக்காரு. நீ மனசை விட்டுறாத தாயி. உன் வீட்டுல தகவல் சொல்ற பொறுப்பை என் பேர அறிவு கிட்ட ஒப்படைச்சிருக்க. அவன் என்ன விட விவரமானவன். கூடிய சீக்கிரமே உன் புருஷனோட அவன் வந்து நிப்பான் பாரு. இந்த வீட்டில் மதி இருந்தா என் சந்தேகம் கிளியர் ஆயிடும். ஹலோ மேடம். யார் நீங்க? எனி டைம் ஃபுட்ல இருந்து வரேன் மேடம். ஃபுட் ஆர்டர் பண்ணிருந்தீங்களே, அதை டெலிவரி பண்ண வந்திருக்கேன். எனி டைம் ஃபுட்டா? இந்த பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அது இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்கோம் மேடம். எனக்கு இங்க யாரும் ஃபுட் ஆர்டர் பண்ண மாதிரி தெரியல. இந்த அட்ரஸ் தான் போட்டுக்கோங்க மேடம். மதிங்கிற பேர்ல தான் மேடம் ஆர்டர் புக் ஆயிருக்கு. மதிங்கிற பேர்ல இங்க யாருமே இல்ல. இல்ல மேடம். வேணும்னா உங்க நம்பருக்கு கால் பண்ணி பாருங்க. இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, கிளம்புங்க. இல்ல மேடம், அட்ரஸ் இதான் கொடுத்துருக்காங்க மேடம். பேர் இப்படி மாறிச்சுன்னு தான் தெரியல, குழப்பமா இருக்கு. நானும் அட்ரஸ் கரெக்டா தான் இருக்காங்க. டெலிவரி பாய் சுஜாதா, மதிங்கிற பேர்ல யாரோ ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்காங்களா? ஆமா, நம்ம வீட்ல அந்த பேர்ல யாரும் இல்லன்னு சொல்லிட்டு இருந்தேன். மதீனா நிலாதானா அண்ணி?
ஒருவேளை அவதான் இந்த பேர்ல ஆர்டர் பண்ணிருக்காளோ? அவையும் இந்த பேர்ல ஆர்டர் பண்றா? எனக்கும் அதான் புரியல. இருங்க, அவளையே கூப்பிட்டு கேட்டுலாம். நிலா, நிலா! அம்மா, நிலா இங்க வாமா. என்னமா மதி, நீ தான் இங்க நிலாவா நடிச்சுக்கிட்டு இருக்கியா? நீ ஏதாச்சும் ஃபுட் ஆர்டர் பண்ணிருந்தியா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? யாரோ இந்த அட்ரஸ் கொடுத்து மதிங்கிற பேர்ல ஃபுட் ஆர்டர் பண்ணதா இவர் சொல்றாரு. மதின்ற பேர்ல ஆர்டர் கொடுத்தது நீங்க தானே மேடம்? இவன் எதுக்கு இங்க வந்தான்? ஆமா அத்தை, நான் தான் ஆர்டர் பண்ணேன். ஏதோ ஞாபகத்துல மறந்துட்டேன். நல்ல பொண்ணு மணி, உன்னால இந்த தம்பிய சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, நம்ம வீட்டுலதான் சமையல் முடிஞ்சிருச்சே, நீ எதுக்காக வெளியில ஃபுட் ஆர்டர் பண்ண? ஸ்பெஷலா ஏதாவது சாப்பிடணும் போல இருந்தது, அதான் ஆர்டர் பண்ண. அதெல்லாம் ஓகே. ஆர்டர் பண்றப்போ நிலான பேர் கொடுக்காம மதியன் எதுக்காக பேர் கொடுத்த? அது இந்த டிஷ் சோட்டுக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் ஞாபகமாவே இருந்ததுனால அவன் எனக்கு வெச்ச பேர்லயே ஆர்டர் கொடுத்த. ஆனா ஆர்டர் பண்ணதே நான் மறந்துட்டேன். சரி, தம்பி ரொம்ப நேரமா நிக்கிறாரு, பார்சல வாங்கிட்டு சீக்கிரம் அனுப்பு. இங்க எதுக்கு வந்த? இந்த வீடு உனக்கு எப்படி தெரியும்? தேவதா இந்த உலகத்தை வழி நடத்துதுன்னு நான் படிச்சிருக்கேன். ஏன் தேவதா என்ன உன்கிட்ட கொண்டு வந்திருக்க? இதுக்கு முன்னால வெளியில பார்த்து தொந்தரவு பண்ண, இப்ப வீடு தேடியே வந்துட்டேன். இத பாரு, உனக்கு இது நல்லது இல்ல. பீச்சில வாங்கினதை இன்னும் மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். கார்த்தி வரதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடு. போறேன், ஆனா திரும்பவும் நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் நீயே என தேடி வருவ, வர வெப்ப. அதுக்கு சான்ஸே கிடையாது. பெட் கட்டினா நீ தோத்துருவ. நீ தோக்குறத நான் விரும்ப மாட்டேன். நிலா, நிலா! சும்மா இவங்க கம்பெனி பத்தி கேட்டுட்டு இருந்தேன். ஓகே மேடம், நாளைக்கு பார்க்கலாம். பாய். ஒரிஜினல் நிலா தாத்தா வீட்டுல இருக்கா? மதி இங்க நிலா மாதிரி நடிச்சிட்டு இருக்கா? இது எதுக்காக நடிக்கிறா? இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியணும். நாளைக்கு போட்டு வாங்கும். ஹே சோட்டு, இந்த ஊர்ல இப்படி ஒரு ஹோட்டல் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது எனக்கு ஹோட்டல்ல விதவிதமா சாப்பிடுறது பிடிக்கும்னு உனக்கு தெரியும்லக்கா. எங்க ஹோட்டல பார்த்தாலும் விசாரிப்பேன், அப்படிதான் இந்த ஹோட்டல பத்தி விசாரிச்சேன். சரி, வா போய் உட்காரலாம். ஏய், என்ன தேடிட்டு இருக்க? யாராவது வராங்களா? இல்லக்கா, ஹோட்டல் நல்லா இருக்குதான்னு பாத்துட்டு இருந்தேன். நீ பார்த்ததெல்லாம் போதும், வா போய் உட்காரலாம். சோட்டு, என்ன சாப்பிடலாம்? நீ ஏதோ சொல்லுக்கா. ஏய், நீ தானே என்ன இங்க கூட்டிட்டு வந்த, உனக்கு என்ன வேணும் நீ தான் சொல்லணும். நான் வேணா ஆர்டர் பண்ணுமா? இங்கேயும் வந்துட்டியா? உனக்கு என்ன ஃபாலோ பண்றதை தவிர வேற வேலையே இல்லையா? ஹே, கூல் கூல், நான் உன்னை ஃபாலோ பண்ணி வரல, நீ தான் நான் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்க. தேங்க்ஸ் சோட்டு. டேய், என்னடா இதெல்லாம்? இவனுக்காக தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தியா? அக்கா கிட்டயே போய் சொல்லியா? அக்கா சாரி, கம்மச்சிருக்கா. உன்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு நான் ரத்தான். இவன் என்ன சொன்னாலும் செஞ்சிருவேன், என்ன கொல்ல சொன்னாலும் கொண்டுடுவேன். ஹேய், இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? முதல்ல உட்காரு, நிதானமா பேசுவோம். எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. ஏற்கனவே உன்னால வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, இருக்கிற பிரச்சனை பார்த்தாதானே நீ வர என்ன தொந்தரவு பண்ணாத. நான் கிளம்புறேன். நீ இவனோட சாப்பிட்டு வா, நான் கிளம்புறேன். மதி, நான் மதி இல்ல,
நீலா. நீ நிலா இல்ல, நிலா மாதிரி வேஷம் போட்டிருக்க. என்ன வளர்ற நீ? ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத, எனக்கு உன்னை பத்தி எல்லாம் தெரியும். என்ன தெரியும் உனக்கு? சொல்றேன், நின்னுட்டே பேசுறதுக்கு கால் வலிக்குது. கொஞ்சம் உட்காந்து பேசலாமா? உட்காரு. மேடம், உங்க பேக் விட்டுட்டு வந்துட்டீங்க. தேங்க் யூ. இங்கே உட்காருங்க மேடம். இல்லை, ஒரு முக்கியமான மீட்டிங், பிஸ்னஸ் பத்தி பேசணும். அந்த கார்னர் எங்கேயாச்சும் போனா வசதியா இருக்கும். கஸ்டமர் உட்காந்துருக்காங்க மேடம், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அவங்கள வேற எங்கேயாச்சும் உட்கார வைக்க கூடாதா? எங்கள மாதிரி பிசினஸ் பீப்புளுக்கு கஷ்டமா இருக்காது. அப்படியே பண்ணிடலாம் மேடம், உட்காரு. இனிமதி ஆரம்பிக்கலாமா? ஆள் மாறாட்டம் பண்ணி ஒரு குடும்பத்தை ஏமாத்துறது சட்டப்படி தப்பு, மனசாட்சி படியும் தப்பு. நீ எந்த கிரிமினல் வேலை எல்லாம் செஞ்சிட்டு இருக்க? எனக்கு புரியல. ஒரு கேரக்டராகவே மாறி வாழ்ந்துட்டு இருக்க உனக்கு புரியாத மாதிரி நடிக்கிறது பெரிய விஷயமா என்ன? நான் நேராகவே கேட்குறேன், நிஜமாவே நீ யாரு? எதுக்கு நிலா மாதிரி நடிச்சிட்டு இருக்க? சார், சொட்டு, அக்காவை கூட்டிட்டு வந்து சேர்த்ததோட வேலை முடிஞ்சது, இனி நாங்கள் பேசிக்கிறோம். கொஞ்சம் அமைதியாரு, சொல்லு மதி. சொல்லுமதி, மதியே நிலாவ நடிக்கணும். உனக்கு என்ன கிறுக்குதா பிடிச்சிருக்கா? திரும்ப திரும்ப அதையே கேட்டுக்கிட்டு இருக்க. நான் நிலாதான். ஒரு தடவை இல்ல, கோடி தடவை சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். ஏன்னா நீ நிலா இல்ல, உனக்கும் இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. உருவ ஒத்துமைய வச்சுக்கிட்டு நீ அங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்க. உனக்கு கற்பனை எல்லாம் ரொம்ப ஓவரா பொங்கி வழியுது. சினிமாக்கு ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னல, உன் கதையெல்லாம் அங்க போய் சொல்லு, என்கிட்ட வேணாம். உன்கிட்ட தான் சொல்லணும், நீதான் பெரிய நடிகையாச்சே. இனிமே உன்கிட்ட பேச முடியாது. நில்லுமதி. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம நீ பாட்டு போயிட்டே இருக்க. உனக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. ஓகே, கிளம்பு. உன்னை பத்தி யார்கிட்ட என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும். மிரட்டியா வார்னிங் வச்சுக்கோ ஆனா ஒண்ணு நான் போட்டு கொடுத்துட்டா உன்னால நிலாவை நடிக்கவே முடியாது. நிலா கூட உட்கார்ந்து இருக்கிறவன் யாரு? இவனை இங்க பார்த்த மாதிரி இருக்கேன். எனி டைம் ஃபுட்ல இருந்து வர மேடம். ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தீங்கள, அதை டெலிவரி பண்ணலான்னு வந்தேன். அன்னைக்கு இவன் தானே ஃபுட் டெலிவரி பண்ண வந்தான். நிலா எதுக்கு இவன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா? இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத பார்த்தா ரொம்ப நாள் பழக்கம் போல இருக்கு. கார்த்தி ஏற்கனவே நிலா மேல கோவமா இருக்கான். இப்போ இவன் இவன் கூட பேசிட்டு இருக்கிறத பார்த்தானா இன்னும் கோபம் அதிகமாகும். இதை ஊதி பெருசாக்கி ரெண்டு பேரையும் பிரிச்சிடலாம். ஓகே மேம். Oh, my God.
எதை வச்சு நான் நடிக்கிறேன்னு சொல்றேன்? ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு எனக்கு தெரியும் மதி. நீ என்கிட்ட பொய் சொல்லி தப்பிக்க முடியாது. தலைவலிக்கு மதி, நான் உன்ன பிடிச்சிடுவா. போடாத, கிட்ட வராத, போய் உட்காரு. ஓகே ஓகே, கூல் கூல். அந்த வீட்டை பார்த்தா பெரிய பணக்காரங்க வீடு மாதிரி தெரியுது. அங்க பணத்தை அடிக்கத்தான் நீ வேஷம் போடுறியா, இல்ல வேற ஏதாவது நோக்கம் இருக்கா? நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, நான் அங்க நடிக்கல, எனக்கு எந்த நோக்கமும் இல்ல. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. உண்மையை சொல்லாம நீங்க இருந்து போக முடியாது மதி. நிலாவுக்கு செக் வைக்க ஒரு சூப்பரான விஷயம் கிடைச்சிருக்கு வீரபத்ரா. நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. நான் உனக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன். அந்த வீடியோவை வேற ஒரு நம்பர்ல இருந்து கார்த்திக்க நீ ஃபார்வர்ட் பண்ணு. சரிங்க மேடம். மேடம், மாப்பிள்ள ரூம் விட்டு வெளியே வராரு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். ஆரம்பி. மேடம், அந்த வீடியோ நீங்க பாத்தீங்களா? எந்த வீடியோவை கேக்குற? அதான் மேடம், நிலா அந்த பையனோட. வாய் மூடு. கார்த்தி வீட்டுலதான் இருக்கான்னு தெரியாம நீ பாட்டுக்கு ஏதாச்சும் பேசாத. கார்த்தி, என்ன வெளியில கிளம்பிட்டியா? ஆமாமா. மாப்பிள, இன்னும் ரெண்டு நாளைக்கு வெளியே எங்கேயும் போயிடாதீங்க. தயவு செஞ்சு வீட்டில் இருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. இல்லனா அசிங்கமாயிடும். நாராயணா, உன்னை நான் பேச வேண்டான்னு சொன்னேன். சாரி மேடம், நான் இந்த வீட்டு உப்பு தின்ன வளர்ந்தவன். உங்க குடும்பத்துக்கு ஒரு அவமானம் தான். என்னால எப்படி வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அதுவும் அந்த அவமானம் எங்க வீட்டு பொண்ணால நடந்து நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு மேடம். மேடம், மாப்பிள்ள கிட்ட இத பத்தி நான் பேசலனா என் மனசாட்சி என்ன கொண்டுடல மேடம். நாராயணா வேணாம், நான் சொல்றது கேளு. சொன்ன கேளு நாராயணா, வேண்டாம். எனக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு ஏன் இவ்வளவு மல்லு கட்டுறீங்க? நான் அந்த வீடியோ பார்த்துக்கேன். எப்படிப்பா, உனக்கு யார் இது அனுப்புனா? இது என்ன கேள்வி மேடம்? தப்பான விஷயங்களை தானே இப்ப நாட்டுல வேகமா வைரல் ஆகுது. பெரிய வார்த்தையெல்லாம் பேசாத நாராயணா. நிலா அவளுக்கு தெரிஞ்சவரோட சாதாரணமா போயிருக்கா, அதுல என்ன தப்பு இருக்கு? மேலோட்டமா பார்த்தா எதுவுமே தப்பா தெரியாது மேடம். எல்லா விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்க, அப்பதான் இதுக்கு பின்னாடி இருக்க வில்லங்க என்னங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். நிலாவும் அந்த பையன் ஏதோ ஆபத்துல இருக்கும் போது காப்பாத்துறானா, அப்பத்துல இருந்துதான் அவங்களுக்குள்ள நல்ல பழக்கமா. ஆனா அது கூட எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியல மேடம். சரி, அவ சொல்றது நிஜனே வச்சுப்போம். காப்பாத்துறவனுக்கு நன்றி சொல்லிட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதானே. எதுக்கு கார்த்திகோட பீச்ல இருக்கும் போது அவனுக்கு தகவல் சொல்லி வர வைக்கணும்? கார்த்தி அவனை அடிச்சப்ப நிலா ஏன் கோவப்படணும்? அவன் எதுக்கு மேடம் ஃபுட் டெலிவரி பாய் மாதிரி நம்ம வீட்டுக்கு வரணும்? நல்லா யோசிச்சு பாருங்க. சரி, அதையும் விடுங்க. பார்சலை வாங்கிட்டு அனுப்பாம நிலா ஏன் அவன்கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கணும்? காஃபி ஷாப்புக்கு போய் அவனை ஏன் திருட்டுத்தனமா சந்திக்கணும்? அவெல்லாம் ஒரு பொண்ணா மேடம்? சே, நிலா
எங்க போயிட்டு வர? ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன். கேர்ள் ஃப்ரெண்டா இல்ல பாய் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு தான், அதுல பையன் பொண்ணுலாம் எனக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. ஃப்ரெண்டுங்கிற எல்லைக்குள்ள இருந்தா நீ சொல்றத நானும் ஏத்துக்கிறேன். ஆனா எவனோ ஒருத்தனை ரகசியமா பாத்துட்டு வந்தா அதுக்கு பேரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, வேற. நீ எதையும் மனசுல வச்சுக்கிட்டு பேசுற கார்த்திக், எதுவா இருந்தாலும் நேரா கேளு. ஓகே, உன் முகத்துக்கு நேராவே கேக்குறேன். ஹீரோ மாதிரி அவனை காப்பாத்தினான்னு சொன்னியே, அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? நீ அவனை அடிக்கடி மீட் பண்றீங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தமும் கிடையாது. நாங்க ஒண்ணு பிளான் பண்ணி மீட் பண்றது இல்ல, எதுக்கு நீ இப்படி சீப்பா நடந்துக்கற? காதலிச்சு கல்யாணம் பண்ணவனை விட்டுட்டு எவனோ ஒருத்தன் கூட ஊர் சுத்திட்டு இருக்கியே, சீப்பான ஆள் நீயா இல்ல நானா?